Hi guys, welcome back to another video. In the video, இன்னைக்கு வலிமை படத்தோட அப்டேட், அது கடந்து வந்த பாதைகள், இந்த மோஷன் போஸ்டர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன நோட்டபுளான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணீங்க, நான் என்ன நோட் பண்ண அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த வலிமை அப்டேட் வந்து அதை கொஞ்சம் பின்னோக்கி போய் நம்ம பார்த்தா, கிட்டத்தட்ட 2019 நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படம் அஜித் வந்து ஹெச்வினோத் இயக்கத்தில் போனி கபரோட தயாரிப்பில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ரீமேக் படம் அப்படின்ற காரணத்தால் ஒரிஜினலாக ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்வினோத் அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாருன்னு அப்போவே ஒரு டாக் வந்துச்சு. அந்த படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ரிலீஸ் ஆன அடுத்த கையோட அப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வலிமை படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பூஜையாகட்டும் அதுக்குண்டான ஸ்டில்ஸ் எல்லாமே வெளியாச்சு. அப்போது ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே குதூகலமாக இருந்தாங்க. ஹெச்வினோத் நமக்கு அவரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல சார், ஒரே ஒரு சிங்கிள் படம், அந்த ஒரு படத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து அவர் எப்படியான டேரக்டர் அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட எந்த விதமான அப்டேட்டுமே வரல, பிகாஸ் அந்த படம் பூஜை போட்டேன்னு அஜித் எல்லாரும் பார்த்தது தான். அதுக்கப்புறம் அங்கங்கே திருட்டுத்தனமாக வழியாக கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரிலீஸ் ஆகக்கூட சில பிக்சர்ஸ் அண்ட் அப்பப்போ யுவன் சங்கர் ராஜா கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட்டை வச்சு தான் ஃபேன்ஸ் வந்து காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பொறுக்க முடியாத ஃபேன்ஸ் மதுரையில் சேர்ந்த ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டினாங்க. அதாவது தூங்காவனத்தில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து போனி கபூர் அவர்களே வலிமை அப்டேட் எங்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியாதில்ல, அரசியல்வாதி இருந்து இங்கிலாந்து கிரிக்கெட் பிளான மொயின் அலிகிட்ட இருந்து கூட லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமியார்கிட்ட வலிமை அப்டேட் கேட்குற வரைக்கும் வந்து நம்ம ஃபேன்ஸை வந்து ரொம்ப பொறுமையை சோதிச்சுட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். ரொம்பவே பொறுமையை சோதிச்சு வர்றது அப்டேட் தான் இந்த வலிமை அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போது யாருமே பெருசாக எதிர்பார்க்கல இந்த படத்தோட அப்டேட் வந்து சடனாக வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா 15 இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் ஆர் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சடன்லி யாருமே நினச்சி கூட பார்க்கல, திடீர்னு சடனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கூட பார்த்திங்கன்னா வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரொடியூசர் சைடோ வந்து அவங்களோட பிஆர்ஓ சைடோ வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அதுவே கொஞ்சம் ஒரு லேக்காக தான் போயிட்டு இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும் அப்படிங்கிற விஷயம். ஃபைனலி கரெக்டாக 6:00 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. 6:00 இல்லை பையனா, பிகாஸ் அஜித்தோட படம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான டைமுக்கு ரிலீஸ் ஆகுது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைம், ஐ மீன் அப்படின்னா ஒரு 6:00 அந்த டைமுக்கு ரிலீஸ் ஆகுது, ஒரு 6:03, 6:04 அந்த மாதிரி டைம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி 6:00 அப்படின்னாங்க, இல்லை 6:04 அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை இல்லாமல் தான் நிறைய பேர் இருந்தாங்க ஈவன் நான் கூட. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 6:04 சுரேஷ் சந்திரா அவரோட அஜித்தோட மேனேஜர் ஆகிய சுரேஷ் சந்திராக்களும் அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மோஷன் போஸ்டர் வந்து ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் எஸ் இட்ஸ் அஃபிஷியலி அப்படின்ற மாதிரி அதோட போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபைனலி அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 ஆஃப் ஃபேஸ் ஆஃப் அஜித்தை வந்து மோஷன் போஸ்டர்லேயாகட்டும் காமிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 ஆஃப் அஜித் குமார் அப்படின் என்ன மாதிரியான ஃபேஸை வந்து அஜித் குமாரை காமிப்பாங்க, பட் 3 அஜித்தா, 3 கேரக்டரா, 3 ரோலா அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்தாங்க ஃபேன்ஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, 3 ஆஃப் அஜித்தை காமிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த மோஷன் போஸ்டரில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பைக் வந்து வீலிங் பண்ணுற சவுண்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருக்காரு, மேபி அது அஜித்தா இருக்கலாம். அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆல்ரெடி ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அஜித் வந்து வீலிங் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ். ஸோ அது வந்து அந்த ஹெல்மெட்டோட கேமரா, அந்த ஹெல்மெட்டோட கண்ணாடியில் வந்து அப்படியே நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் ஆகிற மாதிரி அந்த காமிச்சிக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நிலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு இதை நமக்கு காமிக்கப்படுது, ஒரு பிக்சர்ஸ். அப்படியே கட் பண்ணால் அந்த மோஷன் போஸ்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெருப்பு வந்து நெருப்பு பொறிகள் எல்லாமே கொட்டிக்கிட்டு இருக்கு. அஜித் ஒரு பையில் வந்து எதையோ வச்சுட்டு ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷனுக்கு ரெடி ஆகுறாரு நம்ம தலை நெருப்புகளுக்கு நடுவில். ஸோ இது அப்படியே செகண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட அந்த ஃபேஸை வந்து ஜூமில் காமிச்சு ஃபுல் சேவிங்கில் அஜித் வந்து இன்றைக்கி ஒரு நேற்று ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஒரு ஸ்டில்ஸ் ஒன்று அஜித் வந்து பைக் ஒரு சைக்கிளில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு அந்த லுக்கில் வந்து அஜித்தை காமிக்கப்படுது. அந்த பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஒரு பக்க சைடில் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரியும் காமிக்கப்படுது. ஸோ 3 ஆஃப் அஜித்,
த்ரீ அந்த இதில் வந்து காமிச்சு, அதாவது நிலம், நெருப்பு, நீர் அப்படின்னு மூணு விதமாக அஜித்தை வந்து போர்ட்டபிள் பண்ணி அப்படி அவ்வளோ ஒரு ஃபேஸ் காமிச்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சேவிங்கில் வந்து ஒரு செம்மையாக ஒரு கெத்தான ஒரு அஜித்தோட வந்து மோஷன் போஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் லுக், அந்த மோஷன் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து அப்படியே வந்து எண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டரோட பேர் அண்ட் ப்ரொடியூசர் பேர் அண்ட் சண்டே பேச்சியாளர் யார் அப்படின்லாம் சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது இன் சினிமாஸ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷுவர் இந்த படம் வந்து இந்த வருஷம்தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ த்ரீ ஃபேஸ் ஆஃப் அஜித் அப்படின்போது அவரோட அந்த படத்தில் இந்த மாதிரியான கேரக்டராக வரும், மேபி வந்து ஒரு பைக் ரேஸ் ஆகியிருந்திருக்காரு, ஏதோ நடந்தபடியாக ஃபைட் போயிருக்காரு, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு வெறி கண்ட ஒரு வலிமை கொண்ட ஒரு அஜித்தா வந்து மாறுறாரு அப்படின்னு இந்த போஸ்டரில் நோட் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த மூணு விஷயம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நிலத்தில் அஜித்தை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெருப்புக்குள்ளே ஒரு அஜித்தை காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது ஒரு அஜித்தை காமிக்கிறாங்க, இந்த மாதிரி த்ரீ ஃபேஸ் ஆஃப் த்ரீ வெரைட்டி ஆஃப் அஜித்தை வந்து இந்த மோஷன் போஸ்டரில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. பட் மோஷன் போஸ்டரே பக்காவாக இருக்குது. மோஷன் போஸ்டர் மட்டுமே பார்த்துருந்தேன்னா அவருக்கு மோஷன் போஸ்டருக்கு பின்னாடி நம்ம யுவனோட அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து யாரெல்லாம் கவனிச்சிங்க, செம்மையாக இருக்குங்க. அப்படி சின்னனா ஒரு விசில் சவுண்டு மாதிரி ஒரு லைட்டாக ஒரு மைல்டான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட செம்மையாக கொடுத்துருந்தார் யுவன். மோஸ்ட் சொல்லப்போனால் வலிமை அப்டேட் அப்படின்போது மோஷன் போஸ்டர் அப்படின்றலாம் தாண்டி யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இங்கே பிஜிஎம், அந்த தீம் மியூசிக் அப்படின்னு சொல்ல முடியும். அதை தான் வந்து எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் லவ் பண்ணி பார்ப்பாங்க. பஸ் நானும் அதை தான் பார்த்தேன். அந்த தல அஜித் அப்படின்றத தாண்டி அண்ட் யுவனோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் தான் எப்படி இருக்குன்னு அண்ட் அந்த மோஷன் போஸ்டருக்கும் அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்க்கும் பக்காவான ஒரு இது வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி படத்தோட டைட்டிலோட ஃபாண்ட் ஆகட்டும், அந்த படத்தோட கலர் ஆகட்டும், ஒரு மாதிரியான ஒரு க்ரீனும் இல்லாமல் அது என்ன க்ரீன் ஒரு லைட்டாக க்ரீன் மாதிரியான ஒரு கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் போல்டாக அந்த ஃபாண்டை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கு இவ்வளோ போல்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா வலிமை இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப போல்டாக இருக்குன்றதான் பெருசாக போல்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த மோஷன் போஸ்டரில் இன்றைக்கி ரிலீஸ் ஆனது. ஸோ அஜித் ஃபேன் எல்லாமே இப்போ வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் உங்களுக்கான ட்ரீட். ஸோ இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் இங்கே இருந்தது ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் நான் சொன்ன இந்த த்ரீ வெரைட்டி ஆஃப் அஜித்தை நோட் பண்ணதை விட அந்த பேக்ரவுண்டில் காட்டிக்கப்பட்ட அந்த இடங்களை எல்லாம் யாராவது நோட் பண்ணிங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ கைஸ்.